வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நீர் வடியாததால் தவித்து வரும் மேற்கு தாம்பரம் சிடிஓ காலனி மக்கள், மீட்பு படையினர் வரவில்லை என குற்றச்சாட்டு. மழை நின்றும் 2 நாட்களாக நீர் வடியாததால் முடிச்சூர் வரதராஜபுரம் மக்கள் வேதனை. உடைமைகளுடன் வீட்டை விட்டு வெளியேறும் மக்கள். அடையாறு மேம்பாலத்தில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தை ஆய்வு செய்த பிறகு தலைமைச் செயலர் சிவ்தாஸ் மீனா செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். பகுதியில் அந்த தண்ணி இப்போ ஓரளவுக்கு வடிஞ்சிருக்கு, ஆனால் சிட்டியில் உள்ள தண்ணியும் மெதுவாக அதில் போயிட்டு இருக்கு. ஸோ இதை நம்ம எதிர்பார்த்துருக்கு, நாளைக்குள்ள இதெல்லாம் கிளியர் ஆகிடும். எங்கெங்கே தண்ணி வடிஞ்சிருக்கு அந்த பகுதியில் இப்போ நம்ம அந்த கிளீனிங், அந்த ஸ்பெஷல் டீம்ஸ் போட்டு அந்த ரோட்ஸ் சுத்தம் செய்யுது, அது மாதிரி வாட்டர் சப்ளை பண்ணுறது, இந்த ஒர்க்கு நம்ம குழுக்கள் மூலமாக பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் யார் இப்போ பல பகுதியில் அந்த தண்ணியில் இருக்கிற நிறைய தெருவில் அங்கே நம்ம சாப்பாடு, ஃபுட் பேக்கெட்ஸு, பிரெட்ஸு, பால் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் நம்ம சப்ளை பண்ணுறோம். சார், சென்னை காட்டிலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கம், சிறுசேரி, ஈசிஆர் இந்த மாதிரி சபர்பில் ரொம்ப இது சபர்பில் அங்கே பேரம்பாக்கம், வரதராஜபுரம் போன்ற சபர்பில், சென்னை மாநகராட்சிக்கு உள்ள அது அந்த பகுதியிலும் இந்த மாதிரி தண்ணி நிற்குது. அங்கேயும் நம்ம எப்படி சென்னை மாநகரத்தில் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அந்த பகுதிக்கும் நம்ம ரிலீஃப் மெட்டீரியல் போட்ஸு டெபோட் பண்ணி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு உயர் அதிகாரி போட்டுட்டு அந்த பணி போயிட்டுருக்கு. கூடுதலாக நம்ம போதியான அளவுக்கு ஏற்கனவே திட்டக்கிட்ட 600 பேர் என்டிஆர்எஃப், எஸ்டிஆர்எஃப் அதை இருக்கிறாங்க. அதை தவிர 1700 பேர் ஃபயர் சர்வீஸ் பர்சனல் டியூட்டியில் இருக்கிறாங்க. அப்புறம் மற்ற மாவட்டங்களில் நம்ம 5000 பேர் டைவர்ட் பண்ணி அந்த மெயினாக அதை அவங்க அந்த கிளீனிங் இதுக்கு யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இதே மாதிரி காவல்துறை சார்பாக மற்ற மாவட்டங்களில் ப்ளஸ் அந்த ஆம் ரிசர்வ் ஸ்ட்ரென்த்து அவர்த மொபிலைஸ் பண்ணி அவங்களும் இந்த ரிலீஃப் ஒர்க்ஸில் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய இடத்துல அந்த மில்க், அதே போல் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி இல்லைன்ற கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா வருது. வாட்டர் நம்ம இப்போ வாட்டர் கரண்ட் பண்ணியிருக்கோம். அந்த 20 லிட்டர் கேன் அதே நம்ம ஒரு 15000 இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், டிஸ்ட்ரிபியூஷன் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த 1 லிட்டர் பாட்டில், 2 லிட்டர் பாட்டில், 5 லிட்டர் கேன் அது மூலமாக நம்ம தண்ணி சப்ளை பண்ணிட்டுருக்கோம். மில்க் மற்ற பகுதியிலேருந்து கூடுதலாக பால் டைவர்ட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி அந்த தனியார் நிறுவனங்கள் உள்ள பாலும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம டைவர்ட் பண்ணிட்டுருக்கோம். அது ஏற்கனவே நம்ம என்டிஆர்எஃப் இருக்கு, அப்புறம் இதை நம்ம கோஸ்ட் கார்டு அவங்ககிட்ட நம்ம அந்த போட்ஸ் இருக்கு, நேவியில் கொஞ்சம் போட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம மொபிலைஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம ஃபயர் சர்வீஸில் உள்ள போட்ஸு, அப்புறம் வெளியே அந்த ப்ரைவேட்டில் இந்த நம்ம ஃபிஷர்மேன் போட்டு மீனவர்கள் அவங்ககிட்ட போட்டு மொபிலைஸ் பண்ணி அதை தனியாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். திட்டக்கிட்ட ஒரு 400 போட்ஸ் நம்ம வெவ்வேறு பகுதியில் இப்போ ஆப்ரேட் ஆயிருக்கு. இல்லை, இது காலையில் நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். ஏன்னா சில பகுதியில் அந்த அடுக்குமாடி பில்டிங்கில் அங்கே போகும்போது அந்த போட் வழியாக கொடுக்க முடியாது, மேலே இருக்கிறாங்க. ஸோ அதனால் அங்கே ஃபுட் பேக்கெட் ட்ராப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பகுதியும் அந்த சரியான குப்பம், அந்த வட சென்னையில் அந்த சரியான குப்பம், அமுல வயல் அந்த பகுதியில், மற்றும் இந்த சவுத்திலும் அது பண்ணியிருக்கேன். இப்போ எல்லா துறை சார்ந்த பார்த்தா, ஜிசிசியும் ஃபயர் சர்வீஸும் போலீஸ் எதாவது பார்த்தா, ஒரு 50000 பேருக்கு மேல ரிலீஃப் ஒர்க்ஸ்ல இருக்காங்க. இந்த ஏற்கனவே சொன்ன ஒரு 5-6 மணி நேரம் சாயந்தரம்குள்ள அதை பண்ணிடுவாங்க. அந்த பவர் சப்ளை கேட்டீங்க, பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம். எல்லா பகுதியில் பவர் சப்ளை ஆன் பண்ணலாம், ஆனால் இதை உயிரிழப்பு இருக்கக்கூடாது, யாருக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது, ஒரு ஆக்சிடென்ட் இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம பவர் சப்ளை எங்கெங்கே தேர்வு இருக்க தேர்வில் அந்த கேபிள்ஸ் அதெல்லாம் தண்ணீரில் இருக்க அந்த பகுதியில் நம்ம முன்னெச்சரிக்கை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ். ஏன்னா அது ஒரு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, உயிரிழப்பு எதுவும் இருக்கக்கூடாது. அதனால தான் பவர் சப்ளை கொடுக்கறதுல தாமதம் இருக்குது. ஆனால் இப்போது நம்ம பேசும்போது இப்போது
சென்னையில் 1812 ஃபீடர்ஸ் இருக்கு. அதில் 95 ஃபீடர் தவிர அத்தனை ஃபீடரை நம்ம ஓன் பண்ணிட்டோம். படிப்படியாக அதுவும் தண்ணி வடிய வடிய அதுவும் சரி செய்வோம். சென்னை அடையாறு திடீர் பள்ளத்தை ஆய்வு செய்த பிறகு புறநகர் பகுதிகள் மற்றும் சென்னைக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிய செய்யப்பட்டு வரும் ஏற்பாடுகள் குறித்து தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம். தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை அரும்பாக்கத்தில் வடியாத மழைநீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னை 100 அடி சாலையில் போக்குவரத்து முடக்கம். தண்ணீர் வடியாததால் செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் மக்கள் கடும் அவதி. அத்தியாவசிய பொருட்களை வாங்க 5 கிலோமீட்டர் தூரம் செல்வதாக மக்கள் வேதனை. சென்னை வேளச்சேரி பகுதியில் ஹெலிகாப்டர் மூலம் உணவு விநியோகம். கனமழையால் வீட்டை விட்டு வெளியேற முடியாதவர்களுக்கு உதவி. சென்னை வேளச்சேரியில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரம். விஜிபி செல்வாநகர் பகுதியில் உள்ளவர்கள் படகுகள் மூலம் மீட்பு. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் மழைநீரை வடிய வைக்க அதிகாரிகள் வராததால் போராட்டம். பழைய வண்ணாரப்பேட்டை டிஹெச் சாலையில் மறியலில் ஈடுபட்ட மக்கள். சென்னையை அடுத்த ஒட்டியம்பாக்கம் அருகே அரசங்கழனியை சூழ்ந்த வெள்ளம். மார்பளவு நீரில் சிக்கித் தவித்த மக்களை மீட்புக் குழுவினர் மீட்டனர். மழை வெள்ளம் வடியாததால் வெள்ளக்காடாக காட்சியளிக்கும் முடிச்சூர். பருந்து பார்வையில் காட்சிகளை பதிவு செய்த News18 தமிழ்நாடு. மிக்ஜாம் புயல் பாதிப்புகளை சீரமைக்க இடைக்கால நிவாரணமாக 5060 கோடி ரூபாய் தேவை. பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோரிக்கை. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு மத்திய குழுவை அனுப்பி வைக்க வேண்டும். முழு சேத விவரமும் கணக்கிடப்பட்டு வருவதாகவும் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் முதலமைச்சர் தகவல். சென்னையில் ஆவின் பால் விநியோகம் தொடக்கம். மாதாந்திர பால் அட்டை உள்ளவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும் நிலையில் பொதுமக்களுக்கு வழங்கப்படவில்லை. இன்று மாலைக்குள் பொதுமக்களுக்கும் ஆவின் பால் வழங்க நடவடிக்கை. News18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பால்வளத்துறை செயலாளர் மங்கத்ராம் சர்மா பேட்டி. சென்னை செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் பகுதிகளை சூழ்ந்துள்ள மழைநீர். ஆவின் பால் ஒரு பாக்கெட் 100 ரூபாய்க்கு விற்பனை.
சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின். தரமணி, துறைப்பாக்கம் பகுதிகளில் லுங்கி, சேலை, போர்வை உள்ளிட்டவைகளை வழங்கினார். சென்னை மழை பாதிப்பு குறித்து விசாரிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. உடனடியாக விசாரிக்க தலைமை நீதிபதி அமர்வு மறுப்பு. சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் தொடர்பு கொள்ள உதவி எண்கள் அறிவிப்பு. 4 எண்களை வெளியிட்டது சென்னை பெருநகர காவல்துறை.